வணக்கம் நண்பர்களே. கம்ப்ளீட்டாக தண்ணீரில் இயங்குகிற பைக்கு, லிட்டருக்கு 500 கிலோமீட்டர், அது எப்படின்னு பார்ப்போம். பிரேசில் நாட்டை சேர்ந்த ரெக்கார்டியோ அஸ்வேடோ என்ற முதியவர் ஒருவர் தனது NX 200 ஹோண்டா பைக்கை தண்ணீரில் முற்றிலுமாக இயங்கும் வகையில் உருமாட்டியிருக்காரு. T-Power H20 இதுக்கு பேரிட்டிருக்காரு. இதன் தொழில்நுட்பம் என்னென்னா, எலக்ட்ரோசைசிஸ் எனப்படும் மின்னார் பகுப்பை அடிப்படையாக கொண்டது. இந்த பைக்கில் ஒரு கார் பேட்டரி இணைக்கப்பட்டிருக்கும். இது நீரில் உள்ள ஹைட்ரஜன் மூலக்கூறுகளை பிரித்தெடுக்கும். இப்படி பிரித்தெடுக்கப்படுற ஹைட்ரஜன் மூலக்கூறுகள் அதிக அளவில் வெளியேற்றப்படுகிறது. இதன் மூலக்கூறுகளை வைத்து தான் பைக் என்ஜின் இயங்க தேவையான ஆற்றல் கிடைக்கிறது. மாசான தண்ணீரே அதிக மைலேஜ் தருமாம். 1 லிட்டர் தண்ணீருக்கு 500 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட மைலேஜ் கிடைக்குமாம். தண்ணீரில் இயங்குவதால் பெட்ரோலில் ஏற்படும் மாசு தடுக்கப்படும். மேலும் பயனர் அதிக அளவில் விலை கொடுத்து பெட்ரோல் வாங்க தேவையில்லை. இதில் முக்கியமாக இந்த கண்டுபிடிப்பை அவர் தனது வீட்டு கேரேஜிலேயே உருவாக்கியிருக்கிறார். அப்படி என்றால் பெரிய தொழிற்சாலைகளில் அதிக அளவில் உருவாக்கினால் மோட்டார் துறையில் ஒரு பெரிய மாற்றமே ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. நன்றி.